திருமணம் தள்ளியே போயிட்டுருக்கு. திருப்பூர்லேருந்து வரான், திருப்பூர்லேருந்து வெள்ளிங்கிறீங்க, திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது. உங்கள் என்ன ஏஜ் தம்பி? 36. திருப்பூர். நீங்கள் முதல்ல இந்த மாதிரி கட்டம் போட்ட சட்டையை போடாதீங்க, ஜீன்ஸ் போடாதீங்க. ஜீன்ஸ் ஏன் போடக்கூடாது தெரியுமா? தெரியும். ஒரு ஜீன்ஸ் தயாரிக்கணும்னா 12,000 லிட்டர் வெர்ச்சுவல் வாட்டர், மறை நீர், மழை நீர் இல்லை மறை நீர் வந்து தேவைப்படுது சார். அப்போது வெள்ளக்காரனுக்கு வந்து எல்லாமே கண்டுபிடிச்சா அவன் வந்து ஏன் திருப்பூருக்கு வந்து வேலை கொடுக்குறான் சார்? நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ணுறோம் சார். அப்போது நீங்கள் நிறைய திருப்பூர் நண்பர்கள்லாம் இங்கே இருக்காங்க சார். இப்போ உங்கள் ஊரில் தான் வந்து குட்டி ஜப்பான், குட்டி என்ன ஊர் சொல்லுவீங்கப்பா, குட்டி ஜப்பான், இங்கே எல்லோரும் இண்டஸ்ட்ரி வச்சுருப்பாங்க, எல்லாருமே வந்து பணம் நிறைய டாலராக புரளக்கூடிய ஊர் பார்த்து. ஆனால் இவங்க இன்டைரக்ட்லி தண்ணியை வேஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு முட்டை சாப்பிட்றோம் அப்படின்னா அதுக்கு 196 லிட்டர் மறை நீர், வெர்ச்சுவல் வாட்டர் ஒளிஞ்சிருக்கு அதுக்குள்ளே. டைரக்ட் நீர் அப்படின்னு ஒன்று இருக்குது, வெர்ச்சுவல் வாட்டர் மறை நீர்னு ஒன்று இருக்குது. ஒரு ஜீன்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 12,000 லிட்டர் வந்து மறை நீர் தேவைப்படுது. நான் கூட ஒரு ஜீன்ஸ் வச்சுருக்கேன், எனக்கு சும்மா வாங்கி கொடுத்தாங்க ஓசியில், அதனால் வேறு வழி இல்லாமல் போட்டுப்பேன். ஆனால் நான் ஜீன்ஸ் வந்து காசு கொடுத்து கடையில் வாங்கினது கிடையாது. ஸோ நீங்கள் ஜீன்ஸ் போடாதீங்க இனிமேல். சரிங்க. ரெண்டாவது வந்து சந்தனம்லாம் வைக்காதீங்க. சரி. முடியை கட் பண்ணுங்கள், ஷேவ் பண்ணுங்கள், நல்லா பிளைன் ஷர்ட் போடுங்கள். சரி. உங்களுக்கு மாப்பிள்ளைன்னு உணர்வு எப்போ வருதோ அன்றைக்கி வந்து உங்களுக்கு திருமணம் நடந்துடும் தம்பி. நீங்கள் வந்து எப்படி ஜாதகம் பார்ப்பீங்களா? எப்படி ஜாதகம் பார்த்தாங்க? ஜாதகம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு செவ்வாய் ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்களா? ஆமாங்க. ஆ ஆமாங்க, ரெண்டாவது செவ்வாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது கட்டத்தில் செவ்வாய் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். செவ்வாய் பற்றி பேசியிருக்காங்களா? என்ன பியூட்டினா ஜோசியம் தெரியாது சார். ரெண்டில் செவ்வாய் இருக்குன்னு சொல்லிட்டு சார், எனக்கு ஜோசியம் தெரியாது. நீங்கள் குறுக்க கேள்வி கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவேன். இவருக்கு ப்ராப்ளம் செவ்வாயின்னு சொல்லுவாங்க சார். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் தம்பி? கோயிலுக்கு எதாவது சொல்லுவோம், கோயிலுக்கு எதாவது போகிறோம். உங்கள் பேர் என்னது? வெள்ளிங்கிரி. எஸ் வெள்ளிங்கிரி. வெள்ளிங்கிரி எந்த கோயிலுக்கு போகலாம்? முருகர் கோயில். ஏதாவது எந்த முருகர் கோயில் எது சிறந்த கோயில்? திருச்செந்தூர். திருச்செந்தூர் பழனிக்கும் போகலாம், திருச்செந்தூருக்கும் போகலாம். நீங்கள் வந்து திருச்செந்தூரில் போய் பால் காவடி எடுங்க தம்பி. சரிங்க. நீங்கள் முடிஞ்சால் வந்து காலையில் 5:30 மணிக்கு கடலில் குளிச்சுட்டு, நாழிக்கிணறில் குளிச்சுட்டு, நான் சொல்கிறத இவங்க அங்கே மாற்றி சொல்லுவாங்க, நாழிக்கிணறில் குளிச்சுட்டு கடலில் குளிச்சுட்டு அங்கே பிரச்சனை பண்ணுங்கள். 3/4 ரவுண்டு தான் பண்ண முடியும். அங்கே பிரச்சனை உள்பிரகாரத்தில் பண்ணு, வெளிப்பிரகாரத்தில் தான் தலை சுற்றிடும்ப்பா. உள்பிரகாரத்தில் 7 நிமிஷத்தில் பண்ணிடலாம். சரியா? சரி. அங்கே பிரச்சனை பண்ணுங்கள், பால் காவடி எடுங்க. நீங்கள் அந்த ஊரில் ஒரு 3 நாள் தங்கிடுங்க. சரி. சரிங்களா? வள்ளி தெய்வானை ரெண்டு பேருடைய குணாதிசயங்களை கொண்ட அற்புதமான பெண் உங்களுக்கு கிடைப்பாள் தம்பி. ஆள் வந்து இதுமேல் இப்படி பார்க்கக்கூடாது. சரி. ஜீன்ஸ்லாம் போடக்கூடாது. ஆள் நல்லா வந்து பியூட்டிஃபுல் காட்டன் பேண்ட் போடுங்க. நல்ல ஷர்ட்ப்பா, எக்ஸ்பென்சிவ் ஷர்ட் வேர் பண்ணுங்க. சரி. நல்ல டிசார்ட் வாட்ச் இது மாதிரிலாம் வந்து நல்ல வாட்சஸ், ஃபாசில் அது மாதிரிலாம் ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்ட் வாட்ச் கட்டுங்க. கையில் எப்போவுமே தண்ணி வச்சுருக்கணும். சரி. சரிங்களா? சூப்பரான பொண்ணு உங்களுக்கு வந்து கிடைக்கும். கூப்பிடுங்க கல்யாணத்துக்கு. நன்றி. நன்றி வெள்ளியங்கிரி. தேங்க்யூ.